நான் ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு நம்முடைய சொல்ல துரித்தவை பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாயுருவி செடி அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய நம்ம பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக நம்ம கிராமங்களில் பார்க்கக்கூடிய இது. ஆனால் இங்கே வந்து இது சோழிங்கநல்லூர் பகுதியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட சிட்டியை தாண்டி இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால இங்கே இந்த மாதிரி செடிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் அந்த நாயுருவி செடி அப்படிங்கிறது. ஸோ இந்த நாயுருவி செடி வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது, இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா, ஸோ இதுதான் இந்த செடிங்கிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இதுதான் இப்போ நான் இதை காமிக்கிறேன். இதுதான் இதோடய இலை பகுதி. இலை என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் பட் இலையை வச்சு கண்டுபிடிக்காட்டியும் நீங்கள் இந்த பார்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வயல்லலாம் பார்க்கலாம். இதை நானே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நடந்து போனோன்னா வயல் அந்த வாய்க்கா வரப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயோ அந்த ஒற்றையடி பாதைகள்லையோ நடந்து போகும்போது இது நம்முடைய ஆடைகளில் இப்படி ஒட்டிக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போகிறோம் இல்லையா, இப்போ துணி இதில் பட்டுடுச்சு அப்படின்னு வைங்களேன், இப்படி ஒட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இப்போ சாரியில் இந்த விதை எப்படி ஒட்டியிருக்கு, இந்த மாதிரி நிறைய ஒட்டிட்டு வரும். இந்த மாதிரி தான் மிருகங்களுடைய அதாவது விலங்குகள் ஆடு மாடு அதனுடைய தோள்களில் ஒட்டிட்டு இது பரவக்கூடியது. நிறைய இடங்களில் பரவி 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 இது நம்ம புது புது செடியாக முளைச்சி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான் இது. இது நாயுருவி அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படி நாய் உடம்புல போட்டால் அப்படி உருவிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால. இந்த விதைகள் இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்ன விதைகள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதுல, இந்த விதைகளை வந்து நம்ம அரைச்சி அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா என்னாகுமா, நம்ம பசிக்கவே பசிக்காதான். இப்போ பசிக்காது இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் இப்படி உருவிட்டு அதை அரைச்சி அதை ஒரு உருண்டையாக்கி ஒரு நெல்லிக்கனி அளவு உருண்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசியே இருக்காது. இது பசியை கட்டுப்படுத்தும் போது நம்ம என்ன நமக்கு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கம்மியான குறைவான உணவு தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி குறைவான உணவு எடுக்கும்போது உடல் எடையும் குறைக்கக்கூடியதாக ஆகிடுது. அதாவது இப்போல்லாம் போய் என்ன பண்ணிடுறாங்க, உணவு எடுத்துக்கக்கூடியதை கம்மி பண்ணணும் அப்படின்னா நாவடக்கம் வேணும் இல்லையா, இந்த நாவடக்கம் ருசிக்கக்கூடிய. அப்போ இந்த நாவடத்துக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்க, போய் குடலை சுருக்கி கொண்டு தைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மாதிரி தைத்து கொண்டு வர்றதை தடுத்துட்டு நம்ம இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கும் போது என்னது அப்படின்னா நம்ம உணவு. ஸோ இது வந்து நம்ம அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பசியை கட்டுப்படுத்தும். ஸோ குடலை சுருக்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் 8 லிட்டர் சாப்பிடக்கூடிய அந்த குடலை அதாவது வயிற்று பகுதியை 1/2 லிட்டர் பெருமானம் இருக்கக்கூடியதாக கம்மி பண்ணி தச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படி தைக்கும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா, நம்ம இந்த 500 ml இதுக்கு இடையுள்ள உணவு சாப்பிட்டோடனே நம்மளுக்கு பசி ஆறிடும். அப்போது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அப்படி உடம்பை குறைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த நாயுருவியை நம்ம விதைகளை நம்ம யூஸ் பண்ணி உடல் குறைப்புக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.